என்னோட ரியாக்ஷன்லாம் சேமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பாம் வந்து வச்சிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் பிளாக்ஸ்லேருந்து நமக்கு அந்த எபிலிட்டிஸ் கிடைக்கும், ஸ்டார்ஸ் வந்து எக்ஸ்பீஸு. ஸோ அந்த எக்ஸ்பீஸ் எடுக்கும்போது நம்மளோட கேரக்டர் அந்த கோழி குட்டி கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாகிட்டே வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் சொன்னது கோழி குஞ்சு. ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு நரேஷ் ப்ளேஸ் யூடியூப் சேனல் காய்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த சம்ம கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், பாம்பர் கிரவுண்ட் தான். ஸோ ஆக்சுவலி நான் டைட்டிலில் போட்டிருப்பேன் பாம்பர் மேன் இன் 2020. ஸோ சீரியஸ்லி காய்ஸ், தட்ஸ் மேக் சென்ஸ். ஸோ பாம்பர் மேன் 2020 இருக்கு. ஸோ ஆக்சுவலாக பாம்பர் மேன் கேம் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸுக்கு தெரியும். ஸோ பாம்பர் மேன் விளையாடாத ஒரு கேமரே கிடையாது. ஸோ அந்த கேம் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் புவராக இருந்தாலும் அந்த கான்செப்ட் நல்லா இருக்கும். அந்த இருக்கிற அந்த என்பிசிஸ் எல்லாம் அடிச்சு கொள்றதுக்கு அந்த பாம்பு போட்டு கொள்ற சுகமே வேற லெவல். பட் இதுல இந்த பாம்பர் கிரவுண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம என்பிசியை கொல்ல போறது கிடையாது கைஸ், நம்ம கொல்ல போறது பிளேயர்ஸ். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா 90s கிட் விளையாண்ட பாம்பர் மேன் கேமுக்கும் இப்ப நம்ம விளையாடுற பாம்பர் கிரவுண்ட் கேமுக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ். மற்றபடி அப்போ வந்த பாம்பர் மேன் கேமில் பார்த்தீங்கன்னா எபிலிட்டிஸ்லாம் இருக்கும், ஸ்பெஷல் பவர்ஸ். அந்த பிளாக்ஸை நம்ம உடைக்கும் போது நிறைய நிறைய பவர்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கேம்லேயும் கிடைக்குது கைஸ். சீரியஸ்லி தட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். இந்த கேம் வந்து நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது, அவ்வளோ ஒர்த்து கிடையாது. பட் இதில் வேற ஒன்று இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை நிறையவே இருக்கு. என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா மேப்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டான மேப்ஸ் இருக்குது கைஸ், கலர்ஃபுல்லான மேப்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டு ட்ரை பண்ணுறேன். நான் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க கைஸ், பிகாஸ் வேற லெவல் கண்டென்ட் வேற லெவல் ஸ்ட்ரீம் நம்மளோட சேனலில் காத்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டேட் ஃபார் மோர் அப்டேட்ஸ், டெய்லி லைஃப் 4 மணிக்கு இருக்குது. ஸோ மறக்காமல் வந்துடுங்க கைஸ். அண்ட் ஓகே, மேலட்டமாக இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரொஃபைலில் நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அழகாக காட்டுது. ஸோ சீசன் 1, சீசன் 2, சம்திங் லைக் ஒரு காஸ்மெட்டிக்ஸ். நான் இப்போ வரைக்கும் எந்த காஸ்மெட்டிக்ஸும் எடுக்கல, சிக்கன் ஹேட்டை தவிர. இது ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், க்யூட்டாக இருக்குல்ல. ஒரு கேரட், கோழிக்கு கேரட்டாம்ப்பா, பன்னிக்கு கேரட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. சரி ஓகே, போவோம் ஷாப்பு. ஓகே, இவங்க பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க, நல்ல கேள்வி, நல்லா சொல்கிறாங்க. ஆனால் அது யார்கிட்ட சொல்லணும்னு தெரில. எதுவும் எமர்ஜி கிடச்சிருக்கு, பாடுறா ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கலாம், விளையாடலாம். எங்கள் ரீசன் எங்கூட விளையாண்டு எனக்கு கொண்டு போட்டவங்க, நான் கொண்டு வேணுங்க. ஸோ இது பேட்டில் பாஸ் நல்லா இருக்கு, சீரியஸ்லி நல்லா பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ இங்கே நியூஸ் ஓகே, அப்டேட்ஸ் சம்திங் வருது. எமோஜிஸ் இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, சூப்பரு. ஸோ சாட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் தான் பண்ணலாம் நினைக்கிறேன். ஸோ நம்ம கேம்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் ஈகராக தான் இருக்குது. ஸோ நான் விளையாண்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் என்பிசிஸ் இருக்கிற மாதிரி, ஐ ஃபீல் லைக் தெர் ஆர் சம் என்பிசிஸ் பாட்ஸ் வந்து இருக்குது இந்த கேமில். த ரீசன் என்னென்னா, இந்த கேம் லான்ச் பண்ணி ஐ திங்க் 2 மந்த்ஸ் தான் ஆகுது, பட் இன்னும் தமிழ் கேமிங் ஆடியன்ஸ் யாருக்கிட்டையும் வந்து இந்த கேம் பரவலை. ஒரு 2-3 பேர் தவிர யூடியூப்பில் போட்டாலே அவங்கள்ட்ட தான் வருது. அதிலும் பார்த்தீங்கன்னா வியூஸ் சில்லற கணக்கில் தான் இருக்குது. ஸோ வந்து நல்ல கேம் இது, சீரியஸ்லி நல்லா இருக்குது, நான் விளையாண்டு பார்த்தேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டீமில் ஃப்ரீயாக தான் கைஸ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் போடுற செக் பண்ணி பாருங்கள். கேட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ், இது வாய்ஸ் ஓவர்லாம் கிடையாது, நான் கேம் ஆடும் போது பேசிக்கிட்டு தான் பண்ணுறேன் நான். ஸோ இதில் பண்ணுறது என்னோடய ரியாக்ஷன்லாம் சேமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பாம் வந்து வச்சிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் பிளாக்ஸ்லேருந்து நமக்கு அந்த எபிலிட்டிஸ் கிடைக்கும், ஸ்டார்ஸ் வந்து எக்ஸ்பீஸு. ஸோ அந்த எக்ஸ்பீஸ் எடுக்கும்போது நம்மளோட கேரக்டர் அந்த கோழி குட்டி கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாகிட்டே வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் சொன்னது கோழி குஞ்சு. சரி ஓகே, சரி ஓகே, இந்த ஸ்டார்ஸ்லாம் நம்ம பிடிச்சி நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள், நிறையா எபிலிட்டிஸ் இருக்குது பாருங்கள். ஷீல்டு கொத்தா மாட்டினா பாருங்க, கொத்தா மாட்டினடா ஸ்பிரிங் ரோல் மண்டையா. டெய் பூனை, ஏய் அது குர்றானுக்கு மாட்டினடா. நான் ஜஸ்ட் மிஸ் நான் ஏன்னா ஷீல்டு என் கையில் இருந்திருக்கு போல, நான் கவனிக்கல. ஸோ டபுள் கிலே கிடச்சிருக்கு, வேற லெவல் தான். ஏய் ரெண்டு வேற எப்படி மாட்டினடா ஸ்பிரிங் ரோல் மண்டை நின்று நம்ம இப்போ சொன்ன பார்த்தியா, கோழி குஞ்சு பெருசாகிடுச்சு. டேய் நீ ஆடுறது அடு, டேய் அட பாவிகளா. நீங்க பாத்துருந்திருப்பீங்க போன மேட்ச்ல நம்மள வந்து கேங் பேங் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் கைஸ், என்ன நடக்கும்னு தெரியாது. நம்ம போடுற வெடிகுண்டே நம்ம சாகத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம போடுற வெடிகுண்டு அந்த இனிமையோட வெடிகுண்டு மேல கிராஸ் ரியாக்ஷன் ஆகி
ரெண்டுமே ஒரே நேரத்தில் விடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மாட் நம்பர் கோத்தா மாட் நம்பர் டே மாட்டோட ஸ்ப்ரிங் ரோல் மண்டையா. ஸோ இந்த மாதிரி தாங்க. ஸோ செம ஃபன்னாக இருக்கும். ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, கேம் வந்து முடிச்சிட்ட உடனே டக்குன்னு இன்னொரு கேம் ஸ்டார்ட் ஆகிடுது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏதோ இன்னொருத்த சேர்த்தா பார்த்தீங்களா, ஸ்ப்ரிங் ரோல் மண்டையை அட பாய்விங்களா, போயும்போது ஏங்கிட்டு வந்து சாவறீங்களாடா பாவி பசங்களா. சரி ஓகே பார்ப்போம். ஐ திங்க் இந்த தடவையாச்சும் நம்ம ஜெயிப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துடுறேன் கைஸ், பேட்டில் ராயல். அப்போ நான் சொன்ன கிராஸ் ரியாக்ஷனு. சரி நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துறேன், அதாவது அந்த பேட்டில் ராயலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2017 or 2016 தான் வந்துச்சுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்படி கிடையாது கைஸ். ஸோ அந்த காலத்திலேயே பாம்பர் மேன் ரூபத்தில் வந்திருக்கு. ஸோ என்னென்னா அதில் என்பிசிஸ் இருப்பாங்க, என்பிசிஸ் தள்ளி விட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வருவோம், அடுத்த லெவலில் போவோம். ஸோ அதுவும் ஒரு விதமான பேட்டில் ராயல் தான், கைண்ட் ஆஃப் அ ஃபால் கைஸ் பேட்டில் ராயல். ஸோ ஓகே நம்ம போவோமா? எவ்வாடே ரெண்டு கேம் முடிஞ்சிச்சு, ரெண்டு மேப்பை பார்த்துட்டு இது மூணாவது மேப்பு. ஸோ இது என்னோட ஃபேவரட் மேப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஏன்னு தெரியல இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம பொறுமையாக ஸ்லோவாக விளையாட்டு போகலாம், ப்ளஸ் இதை இதை பார்த்தாலே எனக்கு அடித்து உடையணும் போல தோணும் கைஸ். ஸோ வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்ஸ் தெரிவிங்க. எவ்வாடே எப்பா இது வந்து பாட்டு மாதிரி, ஏன்னா பக்கத்தில் அந்த எபிலிட்டி பவர் இருந்தும் அது எடுக்காமல் போயிடுச்சு. ஓ சொல்ல மறந்துறேன், நம்ம வந்து இதை அடிக்கலாம். மாட் நம்பர் கொத்த மாட் நம்பர் கொத்த மாட் நம்பர் போ முடியா பாவுண்டா டே பொய்யா டே என்கிட்ட வந்து சாவுறீங்களடா பாவி பசங்க. நானே புதுசுற கேமுக்கு டேய் குஞ்சு பெருசா ஆயிடுச்சு, கோழி குஞ்சு சொன்னேன். ஓ மை காட் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. ஏ பேட்டரி உடஞ்சிட்டே வருது. அங்கே அங்கே போனால் நீ மாறுக. ஏய் எப்போ நான் செத்துறேன் சாய் போடாங்கடே மண்ட கத்தா இவங்களா. மூணு கேம் முடிஞ்சிருச்சு, நாராசம் அடி வாங்கி சாவுறோம் நாம. ஏன்னு தெரில இவன்ட்டு இதாக மாட்ட முடியாது. ஸோ அதிகமாக பேச வேணாம், நம்ம வந்து சாதிக்க பிறந்தவர்களுக்கு டாக்லெஸ் ஒர்க் மோர். ஸோ அந்த ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம், ஏதாச்சும் தேர்தான்னு பார்க்கலாம். போடா அப்படி இது அன்எக்ஸ்பெக்டட் சீரியஸ்லி. டேய் 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 நீ எவ்வளோ பெரிய ஷீல்ட் வச்சுருந்தாலும் இவ்வளோ பெரிய பாம் போதுண்டா உன் ஷீல்டை உடைக்கிறதுக்கு. மாட்டினாடா செத்துப்பா, வடை சைஸ் ஷீல்டு வேணும் எனக்கு. போடு பெரிய சிக்கன் பெரிய கோழி குஞ்சு. இந்த ரேச்சு நம்ம விக்டோரிய ராயல் எடுத்துருவோம்மா. பாய் புண்டா பார்ப்போம் பார்த்து தெரிஞ்சவா. அப்பா டேய் போடா டே எவ்வளோ பெருசு பார்த்தியா, எவ்வளோ பெருசு பார்த்தியா, இந்த மாதிரி போட முடியுமா? ஐயோ அப்படி ஏய் நம்ம கொஞ்சம் இதுவாகிட்டோம்பா, ஒரு நல்லா விளையாடுறோம். அடே டே 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 நியர் கும்மலி யாரா என்ன மாதிரியா ஏர்னே எனக்கே மரணம் பயத்தை காமிச்சிடும் பொழுது. போட அப்படி கார்னர் போயிடாத. எனக்கும் எனக்கும் அந்த பொட்டேட்டோ மண்டே எனக்கு தான் சண்டை. எப்பாடி நீ பாட்டா இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ப்ளீஸ் 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 ஷீல்டு ஷீல்டு நமக்கு வந்து இது வேணும், சக்தி வேணும் சக்தி வேணும். என்ன சக்தி கொடுக்கறதுன்னு தெரியலையா. ஐயோ சே பாவி பசங்களா, பிடி பொட்டேட்டோ பட பொட்டேட்டோ என் ஆடி பண்ற. இன்னும் ஏழு பேர் இருக்காங்க, இன்னும் சேர்த்து இன்னும் சேர்த்து இன்னும் சேர்த்து எட்டு பேரு போடா அப்படி. நாங்க பக்காத நாசமா போச்சு. ஓகே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மேப். ஸோ பார்ப்போம் இந்த மேப் பார்த்து நம்ம ஏதாச்சும் சாதிப்போமா. அடப்போங்கடாடே யோ மறுபடியும் என்னோட ஃபேவரட் மேப் வந்திருக்கு. சுந்தர நான் விட மாட்டேன், சுந்தர தட்டி தூக்கி தீரணும்.
ஃபேவரட் மேப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறேன், ஆனா தோத்து போயிடுறேன். நானு என்ன சார் பண்ண, நானு போடா அப்படி அடடே அட பாவியலா. பத்தியா பத்தியா பத்தியா, இந்த இது உடைய மாட்டேங்குதியா? சூப்பர் ஸ்பீடு இன்னும் 11 பேர் தான் இருக்காங்க, ஆனா நான் ஒருத்தனுக்கு கொல்லலையா? இங்க ஒரு பூனை இருக்கு, இந்த பூனை, இந்த பூனையை கொல்றாரு. போடா பூனை, ஐயோ அட பாவிகளா. எப்பாடி இந்த மேட்ச் ஆச்சு, நம்ம ஜெயிக்கணும்பா. இப்ப ஜெயிக்கலாம். எனக்கு வந்து என்னத்த சொல்ல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சைலண்டா பாக்குறேன் என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம பொறுமையாடுவோம். இந்த கல்லெல்லாம் நம்மளால உடைக்க முடியல, உடைக்க முடியாது போல. அது வந்து விண்டேஜ் கேம்லயே நம்மளால உடைக்க முடியாது. இதெல்லாம் போடுறா. ஃபர்ஸ்ட் மோர்டர். சோ இன்னும் எத்தனை, இன்னும் 10 தான் இருக்கா? போறேன்டா அவனை. இந்த ரெட் வந்து எல்லா இடமும் பரவுது, ஓகேவா? ஸோ அதுவே எனக்கு இப்போதான் தெரியும்னு சொல்லி சொல்லாதீங்க. எனக்கு தெரியும், தெரிஞ்சு நான் 4-5 தடவை போய் மாட்டிகிட்டு இருக்கேன், ஏன்னு தெரில. அது தெரியாம தான் நடக்குது. ஆஹா சரி ஓகே, பையன் பார்த்துக்கலாம். எங்கடா இருக்கீங்க மற்றவங்களாம்? ஓஹோ அப்படியா விஷயம். இது 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 எடுத்துக்கிறேன். அவ்வளோதான்டா. மிஸ்டர் கேட், மிஸ்டர் கோலி, மிஸ்டர் கோலி, கோலி வந்து குருவியை கொண்டுடுச்சு. ஸோ திஸ் இஸ் த பேட்டில் பிட்வீன் கோலி அண்ட் குருவி அண்ட் வி வான். ஓடு தகிட தகிட. எனக்கு தெரியும் நம்ம ஜெயிப்போன்ட்டு, பட் நம்ம விட்டு கொடுத்தோம் அவங்க மற்ற. அதனால பார்த்துக்கலாம். ஸோ எனிவே கைஸ் பார்த்துருந்துருப்பீங்க, எனிவே நம்ம முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். ஸோ இந்த கேம் கான்செப்ட் நல்லா இருக்குல்ல? எப்படி அந்த 90s கேமர்ஸ் அவங்க விளாண்ட அந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வேற லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேம் கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தால் கூட எனக்கு அடிக்டிவ், திரும்பி திரும்பி விளையாடலாம்னு சொல்லி தோணுது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டீமில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். மேபி அந்த கேம் வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விளையாடி முடிச்சிருங்க கைஸ். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் திஸ் எண்ட். ஸ்ட்ரீம் கண்டிப்பாக பிடிக்கும், பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காம பாருங்க கைஸ். பிகாஸ் வேற லெவல் கண்டென்ட், வேற லெவல் ஸ்ட்ரீம் நம்மளோட சேனலில் காத்துட்டு இருக்கு. ஸோ செக் மோர் அப்டேட்ஸ் டெய்லி 4 மணிக்கு இருக்கு. ஸோ மறக்காம வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் நரேஷ் ப்ளீஸ். பை கைஸ்.